குட் ஈவினிங் சாம்பியன்ஸ், ஐ எம் ஐயந்துரை ஃப்ரம் கேட்ஸோன் கோயம்புத்தூர். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து ப்ரெஷர் மெஷர்மெண்ட் பேஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இன்க்ளைன் மேனோமீட்டர் வந்து டு மிஸ்ஸர் தி லோ ப்ரெஷர் வந்து மிஸ்ஸர் பண்ண யூஸ் ஆகுது. அடுத்தது பிட்டா டியூப் வந்து மிஸ்ஸரிங் தி ஃப்ளூயிட் வெலாசிட்டி, அதாவது ஃப்ளூயிட் வெலாசிட்டி வந்து மிஸ்ஸர் பண்ண வந்து பிட்டா டியூப் யூஸ் ஆகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரெஷர் வந்து கொடுக்கும்போது. அடுத்து ஃபோடான் டியூப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கேஜ் ப்ரெஷர் வந்து மிஸ்ஸர் பண்ண யூஸ் ஆகுது. ஸ்டெடி ஃப்ளோ வித் ஹை கேஜ் ப்ரெஷர் மிஸ்ஸர் பண்ணால் ஃபோடான் டியூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஃபோடான் டியூப் ஒரு ஃபோடான் கேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ், இது வந்து எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகும்னா பிரின்சிபலாக பாஸ்கல்லா பிரின்சிபல் படி ஒர்க் ஆகும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கேலிப்ரேஷன் ஆஃப் அதர் ப்ரெஷர் மிஸ்ஸரிங் கேஜ், அதாவது அதர் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் டிவைஸ் வந்து கேலிப்ரேட் பண்ண வந்து டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து சிம்பிள் பீசோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டெடி ஃப்ளோ வித் ஸ்மால் பொசிஷன் கேஜ் ப்ரெஷர் மிஸ்ஸர் பண்ண சிம்பிள் பீசோமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. ப்ரெஷர் டிரான்ஸ்யூசர் வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோ வித் ஃப்ளக்ச்சுவேட்டிங் ப்ரெஷர் மிஸ்ஸர் பண்ண ப்ரெஷர் டிரான்ஸ்யூசர் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து மைக்ரோ மேனோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து மிஸ்ஸர் பண்ண மைக்ரோ மேனோமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து சிம்பிள் ஃபோடான் டியூப் ப்ரெஷர் கேஜ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.